ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூரில் லூலு ஷாப்பிங் மால். தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தப்ப சரி லூலு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியே தான் போயிருந்தோம். எங்களால் ரொம்ப திங்ஸ் வாங்கிட்டு வர முடியாது, லக்கேஜ் அதிகமாகிடும்னு சும்மா பார்த்துட்டு முக்கியமானது மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். லூலு மால் வந்து துபாயில் இருக்குது, கொச்சின்ல இருக்குது, இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயும் வந்திருக்கு. 1 லாக் ஏக்கரில் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிருந்தப்போ 3 நாள் ஆஃபர், ஹாஃப் ரேட், 50% ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மால் வந்து வெளியிலையும் ரொம்ப பெருசாக இருந்தது, உள்ளேயும் நல்லா பெருசாக இருந்தது. நம்மளால் அவ்வளோ தூரம் நடந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல, டயர்டாயிட்டோம். உள்ளே போனோடனே பேக் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி செக்ஷன் இருக்குது, அங்கே எங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ட்ராலி எடுத்துகிட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்து பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் போய் வாங்கியிருந்தா கூட நமக்கு வேணுன்ற ஜாமான ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகும்போது நமக்கு கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கணுன்ற ஆசை வந்துடும். அப்படி தான் எனக்கும் இருந்தது. நாங்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருந்தோம். எல்லாமே நமக்கு வேணுன்றதை விட வேண்டான்றதுல தான் 50% ஆஃபர் அதிகம் இருந்தது. அமெரிக்கன் பேகுக்கு வந்து 1000 ருபீஸ் உள்ள பேக் வந்து 1600 அப்படின்ட்டு மைக்கில் அலோன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எங்களுக்கு தேவைப்படலை, ஆனால் சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். நமக்கு 50% ஆஃபர் அப்படின்றது வந்து நிறைய ஐட்டம்ஸ் கிடையாது, 30%, 20% அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எடுத்தோன்னா அந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி மென்ஸ் செக்ஷன், லேடிஸ் செக்ஷன்லாம் ஒரு பெரிய ஒரு செக்ஷனே வச்சுருந்தாங்க. நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ரைஸ் குக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரைஸ் குக்கர் செக்ஷனுக்கு போனோம். ஃபஸ்ட்டு டே ஆஃபர்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஹோம் அப்ளையன்ஸும் தனியாக பின்னாடி இருக்கு. பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கலந்தது. இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு பிரிச்சிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மண் பானை, மண் தட்டு, இந்த மாதிரி ரொம்ப டிசைன் வந்து யூனிக்காக இருந்தது. இதெல்லாம் வந்து 170 ருபீஸ்லேயே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆனது. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப விலை வந்து ரொம்பவும் காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டான ரேட்டு தான் இருந்தது. எல்லா ஐட்டமுக்கும் இவங்க ஆஃபர் போடலை. இந்த மாதிரி ஜக்கெல்லாம் 250 அந்த ரேட்டில் இருந்தது. நம்ம தண்ணியில் பூ போட்டு வைக்கிறதெல்லாம் 150 அந்த மாதிரி தான். நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தால் உடஞ்சிரும்னு சொல்லி ரொம்ப வாங்கலை. நான்ஸ்டிக்குக்கெலாம் வந்து ஆஃபர் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. 1600 வந்து 3 நான்ஸ்டிக் பேன் வந்து ஆஃபர் அந்த மாதிரி இருந்தது. பெட்ஷீட் கவர், செப்பல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்க்குமே ஆஃபர் நிறையா இருந்தது. பொருளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே மாதிரியே ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பக்கத்தில் கேரளா ஊட்டின்றதுனால கொஞ்சம் சீப்பாகவும் கிடச்சது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இந்தியன் ஐட்டம்ஸை விட கேரளாவிலேருந்து வர்றது, அந்த மாதிரி மலைப்பகுதியிலேருந்து வர இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஃப்ரூட்ஸ் எல்லாமே. இப்போ நமக்கு சோப்பெல்லாம் 1 இயருக்கு வாங்கினீங்கன்னா ஆஃபர். நம்ம 1 மந்த்துக்கு வந்து வாங்கினோன்னா அதெல்லாம் நம்ம நார்மலாக உள்ள மளிகை கடையில் வாங்குற மாதிரி தான். இதுக்குன்னு இல்லை, எல்லா ஐட்டம்ஸ்க்குமே அப்படி தான். கொஞ்சமாக வாங்கினா ஆஃபர் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை. நிறைய பல்காக 15-20 அந்த மாதிரி எடுத்தோன்னா ஆஃபர் இருந்தது. எல்லா ஐட்டமுக்குமே ஆஃபர் இல்லை, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஃபேன்சி நாங்கள் வந்தோம். ஃபேன்சி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, ஆனால் டிசைன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. கடை வந்து ரொம்ப பெரிய கடைன்றதுனால நம்ம சுற்றி சுற்றி வரும்போதே ரொம்ப டயர்டாயிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், இல்லைன்னா மைக்கில் அலோன்ஸ் பண்ணி பிள்ளைங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. பேப்பர் பிளேட்ஸுக்கே ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது எல்லாமே, டிசைன் நல்லா இருந்தது, கொஞ்சம் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. வெளியில் வாங்குறத விட இங்கே நல்லா இருந்தது. இப்போ நான் சொல்கிற வீடியோ எப்படி இருக்கும்னா, இதுதான் கிச்சன், இங்கே சாப்பிடலாம், சமைக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு. வாட்டர் பாட்டில்னால் வாட்டர் பாட்டிலுக்குனே தனி கலெக்ஷன்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டமாக இருந்தது. சின்னவங்கள்லேருந்து ஆஃபீஸ் யூஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரியே பர்த்டே பார்ட்டிக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இதே மாதிரியே தான் ஐட்டம்ஸ் எல்லாமே. எதுவுமே நம்ம இல்லைன்னு சொல்லி வெளியில் வரவே முடியாது, ஆனால் அதை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர்றது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்தது. இதை விட ஒரு கஷ்டம் என்னென்னா, பில்லு போடுற இடத்துல கூட்டம் வந்து பயங்கர அதிகமாக இருந்தது. ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால அதுக்கே எங்களுக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக பில் போட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து போதும் அது மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் 99 ருபீஸ். நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. கிளாஸ்லேயே பேங்கிள்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து 150 ருபீஸ். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபுல்லாகவே கண்ணாடியிலேயே.
இந்த காப்பெல்லாம் வந்து 200-250 அந்த மாதிரி ரேட் போட்டிருந்தது. இந்த செயின் இதெல்லாமே 750 ஆரம்பித்தது. நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. காலேஜ்லாம் போனாங்க அப்படின்னா செம்மையான கலெக்ஷன்ஸ் போய் நிறையா வாங்கிட்டு வரலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் பாப்பா டாய்ஸ் எல்லாம் பார்த்தா, டாய்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக வாங்கலை. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு பெரிய ஆஃபரும் இல்லை. நம்ம ஆஃபர்னு சொல்லி உள்ளே நமக்கு வேணுன்ற ஐட்டம் வாங்கலான்னா அதுக்கு ஆஃபரில் அது நார்மல் ப்ரைஸாக தான் இருந்தது. நமக்கு வேண்டாததுக்கு தான் திங்ஸ் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் 19,000-14,000 அந்த மாதிரி ரேட்டில் எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் தான் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க. இந்த குக்கர் 1,300 ருபீஸ், சில்வர் தான். கேஸ்டயான் வந்து பார்த்தேன், அது நம்ம தஞ்சாவூரில் இருக்கிறதும் அதுவும் ஒரே ரேட்டாக இருந்ததுனால நான் வாங்கலை. வெயிட்டு தூக்கிட்டு வரணும்னு சொல்லி 2,000-3,000 சேம் அதே ப்ரைஸில் தான் இருந்தது. ஓவராலாக நான் கடை ஃபுல்லாக சுற்றி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லூலு மால் எப்படி இருக்குன்றத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப டயர்டாக போயிட்டதுனால நாங்கள் வந்து ஃபுட் ஷாப்புக்கு போனோம். அங்கேயும் வந்து கூட்டம், பயங்கர கூட்டம். இது வந்து 3 பீஸ் 99. உட்டுலையும் இந்த மாதிரி 3 கரண்டியும் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. சரி, வந்ததுக்கு சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்ப் வாங்கலான்னு பார்த்தோம். 500 ருபீஸ் போட்டிருந்தது, 250 ஆஃபர் அப்படின்னாங்க. ஆனால் இதோட ரேட் வந்து உண்மையிலே 200 தான். தஞ்சாவூரில் ஆஃபர் நினச்சி எப்போனா அது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுப்பு எல்லாமே வந்து 3,800-3,400 அந்த மாதிரி, 3,000-3,500-4,000 குள்ளவே சூப்பர் சூப்பராக அடுப்பு இருந்தது. 3 பர்னர் 4 பர்னர் எல்லாமே இருந்தது. அப்புறம் நம்ம ஃபேன்சி ஜிம்கா செக்ஷனுக்குள்ளே வந்தோம். இந்த மாதிரி ஜிம்காஸ் எல்லாமே 400-1,000 இருந்தது. ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருந்தது. வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் வாங்கலை. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டோம். பாப்பாவுக்கு 2 ஹேர் பேண்டு கிளிப்ஸு அதை மட்டும் வாங்கினோம். நான் என்ன வாங்கினேன் இதில் பர்ச்சேஸ் பண்ணேன்றதை நான் அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ் இருந்தது. ஆனால் டிசைன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சீப் ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹேண்ட்பேக் ஃபேன்சி எல்லாமே விலை கூட தான் இருந்தது. நார்மல் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அப்படியே நாங்கள் கடை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த ஷாப் எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர் வியூவாக காட்டியிருக்கேன், பாருங்கள். ஃப்ளவர்ஸ் செக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி பெட் கவர், பெட்ஷீட் இந்த மாதிரி செக்ஷன்ஸும் இருந்தது. பில்லோஸும் இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் எல்லாம் 350 அந்த ரேட்டு. ஒரே ஒரு ரோஸ் மட்டும் 100 ருபீஸ். ஆனால் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே சேல் ஆகிடுச்சு ஆஃபரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கார் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு செக்ஷன், பைக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செக்ஷன், இந்த மாதிரி லிக்விட்ஸுக்குன்னே ஒரு செக்ஷன் இருந்தது. இந்த மாதிரி பேன்லாம் 1,500 அந்த ரேட்டில் இருந்தது. இது ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் அதே ரேட்டு தான். இது வந்து ஒன்றும் பெரிய ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும்தான் ஆஃபர். நம்ம ஆஃபர் நினச்சி போயிருந்தால் நம்மளால் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நார்மல் ரேட்டுக்கு தான் வாங்குகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாமே 100 ருபீஸ்க்கு உள்ளே வந்து 5 பேக்கெட் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பசி தாங்க முடியாமல் நாங்கள் ஃபுட்டீஸ் வந்தோம். ஃபுட் ஷாப்புக்குன்னே எல்லா வகையான ஃபுட் ஷாப்பும் இருக்குது. சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஃபுட் அந்த மாதிரி நிறைய உள்ளே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ரேட் வந்து ஒரு காஃபி 40 ருபீஸ், பப்ஸ் 30 ருபீஸ், ரேட்லாமே டபுள் மடங்கு தான். நமக்கு பசி தாங்க முடியாதுன்றதுனால நம்ம கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நல்லா லூலு மாலை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும்.